பசங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா, நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த ருத்ரா எங்க மறைஞ்சிட்டு இருக்கானே தெரியல. அவனை கண்டே பிடிக்க முடியல தாத்தா. மைரா, வருண், ருத்ராவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஜிங் ஜூம் எங்க இருக்காங்களோ அங்கதான் ருத்ராவும் இருப்பான். கண்டுபிடிச்சிட்டாரு. ருத்ரா, வெளியே வா, நான் அமேஸ்மெண்ட் பார்க் போறேன். அமேஸ்மெண்ட் பார்க்கா? வாவ் தாத்தா, நாங்களும் வரோம். ஆமா தாத்தா, எங்களை அங்க கூட்டிட்டு போங்க. நாங்க அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. இதோ பாருங்க பசங்களா, நல்லா கேட்டுக்கோங்க. நான் உங்களை கூட்டிட்டு போவேன், ஆனா இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நான் வேற ஒரு வேலையா அங்க போறேன். சரிங்க தாத்தா, நாங்க வேணா நெக்ஸ்ட் டைம் வரோம். நிம்மதியா போயிட்டு வாங்க. சன் சிட்டிய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ருத்ரா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ சன் சிட்டிய நல்லா பாத்துப்ப. இருந்தாலும் உங்க சேஃப்டிக்காக என்னோட இமேஜை நான் இங்க விட்டுட்டு போறேன். அது ரொம்ப தத்ரூபமா இருக்கும். அதனால நான் இங்க இல்லங்கிற சந்தேகம் யாருக்கும் வராது. நான் இங்க தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டே இருப்பேன், சரியா? நீங்க தோட்டத்தை பராமரிக்க போறீங்களா? ஆனா நீங்க அமேஸ்மெண்ட் பார்க்குக்கு போறேன்னு சொன்னீங்க. ருத்ரா, நான் இங்க இருக்கேன். அங்க இருக்கிறது என்னோட இமேஜ் ருத்ரா. வாவ் தாத்தா, அமேசிங். ப்ளீஸ், நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போலி இமேஜ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. அவ்வளவுதானே? நான் கண்டிப்பா சொல்றேன். முதல் மந்திரம் ஞாபகம் இருக்குல்ல? Focus and believe. Ibaiska, Zibaiska, Replico. இந்த மந்திரம் ரொம்ப ஈஸியா இருக்கே. நானும் என்னுடைய போலி இமேஜை கிரியேட் பண்றேன். அந்த போலி இமேஜை பார்த்ததுமே எல்லாரும் ஏமாந்து போயிடுவாங்க. அந்த இமேஜை பார்த்து நான் நிறைய வேலை செய்யறத நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். அபேஸ்கா சபேஸ்கா சப்ளூங்கா ரிப்ளோகு. தாத்தா, ருத்ரா, நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க தாத்தா, காப்பாத்துங்க தாத்தா. நம்ம ரங்கிலாவோட சத்தம் எங்க இருந்து வருது? அவ இங்க அமைதியா செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கான். அப்ப வேற யாரு சத்தம் போடுறது? தாத்தா, நான் தான் சத்தம் போட்டுட்டு இருக்கேன். ரங்கீலா, நான் தெரியாம மந்திரத்தை தப்பா சொல்லிட்டேன் தாத்தா. நான் இங்க இருக்கேன் தாத்தா, நான் தான் உண்மையான ரங்கீலா. அங்க இருக்கிறது என்னோட இமேஜ். நீ எங்க இருக்க? இந்த ரங்கீலா ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றானோ தெரியல. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா ரெப்ளிகோ ஃபினிஷ். தண்ணி, தண்ணி. தாத்தா, தாத்தா, என்னுடைய இமேஜ் எங்க போச்சு? உண்மையில இது நான் தானா இல்ல என்னுடைய போலியான இமேஜா? சொல்லுங்க தாத்தா. ரங்கீலா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன்னோட இமேஜ் போயிடுச்சு. இதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். சரி, நீங்க எல்லாரும் உங்களை கவனமா பாத்துக்கோங்க. நான் சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவேன். சரி, வாங்க விளையாடலாம். இதுதான் விஷயமா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷகால். அப்படின்னா ருத்ரா அரண்மனையில தனியா இருக்கானா? அப்படின்னா ருத்ராவை பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். ருத்ராவை மட்டும் நாம எப்படியாவது பிடிச்சிட்டோம்னா அந்த ஜெய்சிங் சௌகான் ருத்ராவை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். ஒருவேளை அவனோட சென்சிட்டியை கூட உங்ககிட்ட தந்துடலாம்ல. சப்போலா, எந்த ஐடியாவையும் முட்டாள்தனமா ஷாக்காலுக்கு கொடுக்காத. ஷாக்கால், நான் சொல்றத கேளுங்க. நீங்க போய் ருத்ராவை புடிச்சிருங்க, போங்க. ருத்ராவை மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா அந்த அரண்மனையும் உங்களுக்கு சொந்தமாயிடும், அந்த சன் சிட்டியும் உங்களுக்கு சொந்தமாயிடும். என்ன சோகா, நானும் இந்த ஐடியாவை தானே சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் உங்க சண்டையை நிறுத்துங்க.
நீங்க ரெண்டு பேரும் சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் சிங் சௌகான், இதுக்கப்புறம் சன் சிட்டி எனக்கு சொந்தமாக போகுது. அகீரா சகீரா இல்யூஷன் கிரியேட்டோ. ஜெய் சிங் சௌகான், நீ இங்கதான் இருப்ப, ஆனா சன் சிட்டில இருக்கிற உன்னோட அரண்மனையில என்ன நடக்குதுன்னு உன்னால தெரிஞ்சிக்க முடியாது. ஜெய் சிங் சௌகான், இந்த ஷாக்கால் கிட்ட இருந்து அந்த ருத்ராவை இனிமே யார் காப்பாத்த போறாங்க? யாரால காப்பாத்த முடியும் சொல்லு சொல்லு, யார் அது? இப்போ இந்த ஷாக்காலோட மேஜிக்கை எல்லாரும் பார்க்க போறாங்க. அகீரா சகீரா டம் 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 டோம் கிரியேட்டோ. சன் சிட்டி, இனிமே இந்த இடத்துக்கு நான் தான் கிங்கா இருக்க போறேன். ஷாக்கால் ஷாக்கால். என்ன ஆக போகுது? உன்னோட மேஜிக்க நீ எப்பவும் தப்பு தப்பா தானே பண்ணுவ. ருத்ரா, நீ எப்படி இருக்க? ஷாக்கால், நீயா? என்ன பசங்களா, மூணு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? தாத்தா இங்க கார்டனை பராமரிச்சுட்டு இருக்காரா? ஓகே, உங்க வேலைய சரியா பண்ணுங்க. என்னாச்சு? எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இங்க எல்லாமே சரியா தானே இருக்கு? எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, உன் தாத்தாவோட போலியான இமேஜால இந்த ஷாக்காலை ஏமாத்த முடியாது. ஷாக்கால், நான் இப்பவே தாத்தாவை இங்க வர சொல்ல போறேன். தாத்தா தாத்தா, சீக்கிரமா வாங்க, ஷாக்கால் அரண்மனையை அட்டாக் பண்றான். என்ன இது? மைரா, வருண், என்னோட வாய்ஸ் இங்க இருந்து வெளியே போக மாட்டேங்குது. உண்மையிலேயே நீ ரொம்ப ஸ்மார்ட் ருத்ரா. நீ என்ன பேசினாலும் உன் வாய்ஸ் இங்க இருந்து வெளியில போகாது. யார் பேசினாலும் அவங்க வாய்ஸ் இங்க இருந்து வெளியில போகாது. உங்க தாத்தாவை கூப்பிடு, அவரை வர சொல்லு. இங்க இருந்து யாராலையும் வெளியில போக முடியாது. உங்க தாத்தாவாலையும் இங்க வர முடியாது ருத்ரா. இனிமே இந்த ஷாக்காலோட மேஜிக்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது ருத்ரா. ஷாக்கால் இப்ப சன் சிட்டிக்கு வந்துட்டான். இனிமே இந்த அரண்மனை இந்த ஷாக்காலுக்கு மட்டும்தான் சொந்தம். நீ தள்ளி போ ருத்ரா. ருத்ரா இருக்கிற வரைக்கும் உன்னால அரண்மனையில காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீ என்ன தடுக்க போறியா? தடுக்க முடிஞ்சா தடுத்து பாரு. ருத்ராவோட வாய்ஸ பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத ஷாக்கால். இந்த ஷாக்கால் கிட்டே மோத நினைக்கிறியா ருத்ரா? அப்படின்னா இத வாங்கிக்க. நீ என்னோட பாஸ பார்த்தா சிரிக்கிற? இப்ப நான் உன்னை விட மாட்டேன் ரங்கீலா. நீ என்ன விட மாட்டியா? ஆனா நான் உன்னை விட மாட்டேன். வா வா, பக்கத்துல வா. ஆ
Oops, sorry.